நிலம் வரம்பு வெட்டி கரிதருப்பு நெல்லடித்து களஞ்சியத்தின் ராசி வெட்டி பழத்தின் ஏற்றில ஏது முயத்து வைத்து இருது நகர் எவரிய விவசாயி விற்பனை கேதான் அழைத்தார் அந்த இருது நகர் எவாரியும் நெல்லள்ளி குலுக்கி பார்த்து உன் நெல் கருக்காய்க்கு அதுமையா அரிசை அரிசிக்கு ஆவாதென்று அந்த இருது நகர் எவாரியும் தான் உரைத்தார் அப்போ விவசாயி மனங்களங்கி விவசாயி பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடம் படிக்கவும் போச்சுதுன்னா படிக்க புக்கு வேக்கும் ஐயா படிக்க புக்கை வாங்கி தர விவசாயி பத்து நாள் ஆகும் ஐயா கட்டணம் மனைவிக்கு காய்ச்சலுன்னு வந்தாலும் ஊசி போட கூட்டி போக அஞ்சு நாள் ஆகும் ஐயா ஆனால் நாங்கள் பண்ணு விவசாயத்துக்கு சீக்குன்னு தெரிஞ்சால சேட்டு கடை பூட்டி இருந்தாலுமே சேட்டையும் நாங்கள் வைத்து பூட்ட தோறவும் ஐயா வட்டிக்கு பணம் கொடையா வயலுக்கு மருந்தடிக்கணும்னு சொல்லி வட்டிக்கு பணம் வாங்கி வயலுக்கு மருந்தடிப்போம் எப்படி கருக்காயாச்சு என்ன விவசாயி எங்களுக்கு தெரியலையா கருக்காயா இருந்தாலும் விவசாயமே தான் உரைத்தார் வந்து நெல்லை ஆலங்கள் என்று காலை விடிந்தவுடனே அந்த விருது நகர் வியாபாரியும் வரவும் இல்லை விவசாயி தொலைபேசியில் தான் அழைத்தார் அந்த விருது நகர் வியாபாரியும் தான் உரைத்தார் கொரோனா சீக்கு ஒன்று உலகத்தையே வாட்டுவையா தங்க தமிழ்படுச்சு எங்கள் ஊர் தாசில்தார் சொல்லியிருக்கார் அதையும் மீறி எல்லாம் நல்லாக்க நானும் வந்தா பொண்ணும் தமிழ்படிக்கும் போலீஸு பிடிக்கும் ஐயா